கோவையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் 4100 பேருக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் தேமுதிக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு விழாமேடையில் பேசிய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கொரோனா பிடியிலிருந்து அனைவரும் மீண்டு தமிழகம் ஒளிமயமான மாநிலமாக வர வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு கோவை மக்களோடு பொங்கல் விழாவை கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விவசாயமும் நெசவும் மக்களுக்கு மிக முக்கியம் என்றும், அந்த வகையில் நெசவுக்கும் விவசாயத்திலும் கோவை மாவட்டம் சிறந்து விளங்குகிறது என்று தெரிவித்தார். கொரோனாவுடைய பிடியில இருந்து எல்லாரும் மீண்டு நமது தமிழகம் ஒரு ஒளிமயமான தமிழகமாக வர வேண்டும். இந்த தை ஒன்று அனைவர் வாழ்விலும் ஒரு ஒளிமயமான ஒரு சுபிட்சமான நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். விவசாயமும் நெசவும் எப்படி ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்ணோ, அது போல நம்ம மக்கள் நல்லா வாழணும்னா ஒன்று விவசாயம், இன்றொன்று நெசவு சிறப்பாக இருக்கணும். அந்த இரண்டுக்குமே அத்தாட்சியாக இருக்கின்ற இந்த கோவை மாவட்டம், கோவை மாவட்டம் எப்பொழுதுமே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று பெயர் பெற்ற இடம். பல தொழில்களும் பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஒரு உன்னதமான ஒரு மாவட்டம். எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மிகவும் பாசமான மக்கள், மரியாதை மிக்க மனிதர்கள் எல்லோருமே அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் மிகவும் மரியாதை மிக்க மக்களாகிய உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்ல, நிச்சயமாக கேப்டன் ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தையும் நெசவையும் தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்தார். ஒரு நாள் நம்ம ஆட்சி வந்தால் விவசாயத்தையும் நெசவையும் தான் கேப்டன் தமிழ்நாடு முழுக்க சிறந்த முறையில கொண்டு வந்து வேலை இல்லா திண்டாட்டத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதை இந்த நேரத்துல உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம கோவை மாநகர் முழுக்க நான் வந்திருக்கேன். ரொம்ப சுத்தமா சுகாதாரமான ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்துல ஒரு சிறப்பு. எல்லாரையுமே பண்பானவர்களாக நான் பார்த்திருக்கேன், பாசமுள்ளவர்களா பார்த்திருக்கேன். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. விவசாயிகள் வாழ்ந்தால்தான் தமிழ்நாடு வாழ்ந்ததாக வரலாறு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த விவசாயிகளும் விவசாயமும் செழிக்கணும். நமது தை பொங்கல் சிறந்த பொங்கலாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது முரசு வெற்றி முரசாக ஒலிக்க அனைவரும் நல்ல ஒரு தீர்ப்பை தரணும் சொல்லி கேட்டுட்டு 2021 ஒரு மாபெரும் வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவில் பங்கேற்க. இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு 4100 பேருக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். மேலும் நிர்வாகிகளுக்கு கேடயங்களை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு மாலை அணிவித்து வீரவாளை வழங்கினர். ஒரு தோட்டத்துல ரோசா பூ பூத்திருக்கு தமிழனுக்கு, தங்க தமிழனுக்கு, பச்சை தமிழனுக்கு. தாளம் தட்டிடணும் நித்தமும் ஆலங்கட்டிடணும், முத்து போல் பாட்டு கட்டிடணும். கோவை மாநகர் மாவட்ட கழக பொருளாளர் சிவராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் காட்டன் செந்தில் தலைமை தாங்கினார். மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் ரங்கராஜ், மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தராஜ்,
சண்முக வடிவேல், பொன்ராஜ், சத்யவதி, செயற்குழு உறுப்பினர் பாபு, பொதுக்குழு உறுப்பினர்கள் ராகவலிங்கம், செல்வலிங்கம், பழனி, தீனதயாளன், முத்துகுமரன், சாய்பாபா காலனி பகுதி பொறுப்பாளர் ராஜா, மாநகர் மாவட்ட பொறியாளர் அணியைச் சேர்ந்த சந்தான கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக அவைத்தலைவர் இளங்கோவன், கழக துணைச் செயலாளர்கள் பார்த்தசாரதி, அக்பர், கழக துணைச் செயலாளர்கள் சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பணப்பட்டி தினகரன், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தியாகராஜன், கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் முருகன், கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் சிங்கை சந்துரு, மாநில மகளிரணி துணை செயலாளர் வனிதா துரை, மாநில தொழிற்சங்க பேரவை சட்ட துணை ஆலோசகர் முருகராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.